அனைவருக்கும் வணக்கம். ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரியை எப்படி பார்க்கறது, அதாவது வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாம அன்ஆத்தரைஸ்டா வந்துட்டு நம்ம ஆதாரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல நம்மளே வந்துட்டு எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது விவரத்தை வந்துட்டு எப்படி பார்க்கறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஐடிஏஐ சைட்டில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இங்கே மை ஆதார் இருக்கு இல்லைங்களா, அது கீழே போய் ஆதார் சர்வீசஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னு நம்மளோட ஆதார் நம்பர் அப்புறம் செக்யூரிட்டி கோட் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வந்துட்டு நம்மளுக்கு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க, நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் டைப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் டைப்பில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டீட்டெயில் பார்க்கணுமா, இல்லை பயோமெட்ரிக் பார்க்கணுமா, இல்லை எல்லாமே சேர்ந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத் மொடாலிட்டி, அதாவது வந்துட்டு எப்படி வந்து ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணுறோம், என்ன மெத்தடில், அதாவது பயோமெட்ரிக் லாகின் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரியான விஷயம். இன்னொன்று வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஐடி வந்துட்டு என்ன, அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலியரா சக்ஸஸா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அதில் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து டெமோகிராஃபிக் அப்படின்னா டெமோகிராஃபிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 50 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எத்தனை ரெக்கார்ட் வேணுமோ அத்தனை ரெக்கார்ட் நீங்கள் வந்துட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு 21லேருந்து 24 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு வந்து நான் ரெண்டு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.